வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் வந்து பாசுமதி அரிசி 3 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் எடுத்து இது 100 கிராமுங்க இந்த டம்ளர். 1 டம்ளர் 100 கிராம் பிடிக்கும், 300 கிராம் அரிசிங்க. அதை வந்து 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் இந்த சாதம் வடிச்சிருக்கிறேன். தண்ணி வச்சு கொதிக்கும் போது 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை போட்டு இதை வடிச்சிருங்க. இந்த சாதத்தை போடு. இது தண்ணி கொதிக்கும்போது 2 பட்டை 2 கிராம்பு 1 ஏலக்காயும் அந்த தண்ணியோடு போட்டுருங்க. கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியும் போட்டு 3/4 பதம் வெந்ததுப்பா. ரொம்ப வேக வேண்டாங்க, 3/4 சீக்கிரம் வெந்துடும் பாசுமதி அரிசி. நான் இது பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். 3/4 பதம் வெந்ததும் நல்லா வடிச்சிட்டு இப்படி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இது தட்டில் போட்டு ஆற வைக்கும் போது ஒரு 4-5 டிராப்ஸ் ஆயில் ஊற்றிடுங்க மேலே. பாருங்கள் இப்போ நல்ல புலவாக வந்துருக்குது. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்குது. இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் சுகர் போட்டுடலாம். இதில் சுகர் கொஞ்சம் அதில் மெல்ட் ஆகட்டும். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த சுகர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இந்த கலர் ப்ரௌன் கலர் பார்க்குறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டிருக்கேன். நல்லா நீட்டு நீட்டுமாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நல்லா ஹையில் வச்சுக்கோங்க தீய. வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தான் இப்போ போட்டிருக்கிறேன். 10 பீன்ஸ் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். நல்லா நீட் நீட்டமாக கட் பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸில். நல்லா ஹையிலே வச்சு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ 2 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் நீட்டமாக நீட்டமாக கட் பண்ணிட்டுருக்கேன். நல்லா பெரிய சைஸாக நீட்டம். 2 கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 கேரட்டு சார், அதுவும் இப்படி நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இனி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் இல்லை, ஒரு அளவுக்கு வதங்கினா நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ காய்க்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப சுலபங்க. காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரைஸ் வடித்து வச்சிட்டோம்னு வைங்க, ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். நல்லா ஆற வச்சுருங்க சாப்பாடை. டைம் இருக்கோ செஞ்சு ஆற வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்ற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை தாளித்து எல்லாம் சூடாக செஞ்சு எல்லாம் கலரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கேரட் பீன்ஸ்லாம் ரொம்ப வதங்க வேண்டாங்க, ஒரு அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்க அப்படி கட்டாதுன்னு கொஞ்சம் வதக்கிக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் வேகட்டும். கேரட் பீன்ஸ் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 2 சின்ன குடமிளகாய் 2 குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன குடமிளகாய் 2 குடமிளகாய் அதையும் நீட் நீட்டமாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
இப்போ அதையும் கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கலாம். இந்த குடமிளகாய்லாம் ரொம்ப வதக்கக்கூடாதுங்க, ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் ஒயிட் பெப்பர் போட்டுக்கிறேன், கால் ஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன், கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு ஒரு பர நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு காரம் தான் அதிகமாக வேணும்னா பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டுடுங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் வெந்துருச்சுட்டு அமுக்கி விட்டிங்கன்னா தெரியும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் எடுத்து போட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொட்டிக்கலாம். இந்த ரைஸ் இப்போ ஆற வைக்கும் போதே அதில் இருக்கிற பட்டை ஏலக்காய் கிராம்பெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா இதில் வாயில் கடிபடும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஹோட்டலுக்கு போனாவே குழந்தைங்க ஃப்ரைட் ரைஸ் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம வீட்லேயே இது செஞ்சு கொடுங்க நீங்கள். அதில் அஜினமொட்டெல்லாம் கலந்துருப்பாங்க, அஜினமொட்டை உடம்பு கெடுதல். இனிமேல் வீட்லேயே இப்படி செஞ்சு கொடுத்துருங்க, இது உடம்புக்கும் நல்லது. நம்மளே பார்த்து குழந்தைங்களுக்கு நல்லா பார்த்து செய்வோம். ரொம்ப ஈஸிங்க. அரிசி வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா காய் கட் பண்ணி டக்குன்னு தாளிச்சிக்கலாம். சாப்பிட்ற நேரத்துக்கு சூடாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டொமேட்டோ சாஸோட இல்லைன்னா எக் மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன், சோயா மஞ்சூரியன், காளான் மஞ்சூரியனோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துடுங்க, காரம் பத்தலைன்னா பெப்பர் போட்டுடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்து ஒரு கலர் போட்டு ஒரு கலர் கலக்கி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது குக்கரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பொழு பொழுன்னு வர்றதில்லை, பசவ ரொம்ப பசபசான் இருக்குது. இதுக்கு வந்து உதிரியாக கொஞ்சம் இருந்தால் தான், வடித்தா தான் நல்லாயிருக்கு. உங்களுக்கு குக்கரில் தான் வைக்க முடியுதுனாலும் குக்கரில் வச்சு ஒரு விசில் விடுங்க. நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வேறு ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போ சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி, விஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது வந்து நல்லா சூடாக இருக்கும், சாப்பிடுங்க. டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மஞ்சூரியன், எக் மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன், சோயா மஞ்சூரியன், காளான் மஞ்சூரியன், இந்த மாதிரி ஏதோ மஞ்சூரியன் செஞ்சு அதோட சைட் டிஷாக வச்சு இதையும் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ் சூடாக செஞ்சு அப்போவே சாப்பிடுங்க. இப்போ சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.